சுரேஷ் பாபு, இயக்குனர், ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ். என் கூட இருக்கிறவர் மிஸ்டர் டென்னிஸ். இவர் ஒரு வேர்ல்டு கிராட் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியோட டெப்டி டீன், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டெப்டி டீனாக இருக்கார். இவர் நம்ம இந்திய மாணவர்களுக்காக ஆசிரியராகவும் அங்கே பணியாற்றுறாரு. நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனமும் ரஷ்ய கலாச்சார மையமும், ரஷ்ய கலாச்சார மையம் அப்படின்றது ரஷ்ய தூதரகத்தோட ஒரு கலாச்சார பிரிவு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ரஷ்ய கல்வி கண்காட்சியை நடத்துகிறோம். இந்த கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவிலிருந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் பல்கலைக்கழகங்கள்லேருந்து அவங்களோட டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு நிறைய மாணவர்கள் மருத்துவத்தை நாடி போகிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கறதுக்காக இந்த கல்வி கண்காட்சி ஏற்பாடு படுத்தப்பட்டுள்ளது. இந்த கல்வி கண்காட்சியானது 23-24 சென்னையிலும், 26 கோயம்புத்தூர்லேயும், 28 மதுரையிலும், 29 திருச்சியிலும் நடக்க இருக்கிறது. இந்த கண்காட்சியில் 12th முடித்த நீட் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், இல்லை தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி, மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளை பற்றி, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, சேஃப்டி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் டைரெக்டாக யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டேருந்தே தெரிஞ்சு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வி தேர்ந்தெடுக்கிறத பற்றிய ஒரு முக்கியமான முடிவை இந்த கல்வி கண்காட்சியில் அவங்க எடுக்கலாம். இது எதுவும் ஒரு தனியார் நிறுவனங்கள் இல்லாமல் ரஷ்ய கலாச்சார மையமே டைரெக்டாக இந்த எங்கள் நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்துறதுனால ஒரு நம்பிக்கையோடு மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெற்று தேவையான தகவல்களை பெறலாம். கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட்னால இந்த கல்வி கண்காட்சியை நாங்கள் நடத்தலை. 20 வருஷமாக நடந்துட்டு இருந்த இந்த கல்வி கண்காட்சி 20-21 நடக்காமல் வெர்ச்சுவல் ஃபேராக நடத்திட்டு 22 தான் வந்து ஆக்சுவல் ஃபேராக நாங்கள் நடத்துகிறோம் நேரில். இது வரைக்கும் சென்னையில் நாங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட் முடிச்சிட்டோம். அதில் வந்த கால்ஸும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மாணவர்களுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி. சைனா ஆல்ரெடி இந்தியன் மாணவர்களை எடுத்துக்கிறது கிடையாது, விசா கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், உக்ரைன் வார் சொல்யூஷனில் உக்ரைனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா இந்திய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஆப்ஷனாக இருக்கிறதுனால நல்ல வரவேற்பு இருக்குது இந்த வருஷம்.